ஓகே 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 இன்று ஓகே இன்று தமிழகத்தின் புகழ்பெற்ற கல்லூரியான சென்னை ஸ்டெல்லா மாரிஸ் கல்லூரியில் ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம், இன்னோவேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், வணிக உலகில் மாற்றத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் அளவுக்கு ஒரு உன்னதமான கருத்தரங்கம், பன்னாட்டு கருத்தரங்கத்தை துவங்கி வைப்பது பெருமை கொண்டேன். பல கல்லூரிகளிலிருந்து வந்திருந்த மாணவிகள், மாறிவரும் இந்த காலத்தின் எல்லைக்கோடுகள் ஒவ்வொன்றும் மாறிவரும், அர்த்தங்கள் ஒவ்வொன்றும் மாறிவரும் இந்த காலகட்டத்தின் தன்மையை உணர்வதற்காக இந்த கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. பல நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், வணிக தலைவர்கள் இங்கே இந்த கருத்தரங்கில் தங்கள் நிறுவனத்தை பற்றி, தங்கள் நிறுவனம் உருவான தத்துவங்களை பற்றி எடுத்துரைக்கிறார்கள். நானும் தமிழக அரசு தொழில் முனைப்பை வளர்ப்பதற்காக தந்து வரும் திட்டங்கள், குறிப்பாக நீட்ஸ் புதிய தலைமுறை தொழில் முனைவோர்களின் ஊக்குவிப்பு திட்டத்தை பற்றி எடுத்துரைத்தேன். எப்படி ஒரு மாணவன் மாணவி பள்ளியில் கல்லூரியில் இருக்கும் பொழுதே சொந்த தொழில் முனைவதற்கான சூழ்நிலையை தமிழக அரசாங்கம் உருவாக்கி வருகிறது என்பதை எடுத்து கூற ஒரு வாய்ப்பாக அமைந்தது. மாணவர்கள் மத்தியில் இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல், தொழில் முனைப்பு கூடம், அடைகாக்கும் மையங்கள், இன்குபேட்டர்ஸ், இவை பற்றி எடுத்துரைக்க வாய்ப்பு கிடைத்தது. எப்படி வந்து பல நிறுவனங்கள் பெரிய அளவு முதலீடு இல்லாமல் ஐடியாக்களை மூலதனமாக வைத்து தங்களது அறிவு சாம்ராஜ்யத்தை விரித்திருக்கிறார்கள் என்று எடுத்துரைக்க ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அது அந்த கட்சியுடைய கருத்து. எங்களை பொறுத்தவரைக்கும் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் கூட்டணி சார்பாக பேசுவதற்கும் தேர்தல் அறிக்கை அறிவிப்பதற்கும் கூட்டணிகள் தனித்து ஒரு மூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த குழுக்கள் தங்கள் பணியை செய்து கொண்டிருக்கின்றன. முதல்வர்கள், துணை முதல்வர்கள் இது குறித்து வெகு விரைவில் நல்ல முடிவு எடுத்து அறிவிப்பார்கள். எங்களுக்கு அவங்க யார் கூட பேசுகிறாங்கன்றதை பற்றி எனக்கு தெரியாதுமா. அது வந்து அந்த குழு தான் வந்து அதுக்கு பொறுப்பு. நான் வந்து இந்த கருத்தரங்குக்காக வந்தேன். வேற சென்னையில் தமிழ்நாடு எப்போ எனங்க இந்த சாலை சீட்டில் பெயர் மாற்றங்கள் வந்து இப்போ 27 மாவட்டங்கள் முடிந்து விட்டனங்க. இன்னும் 5 மாவட்டங்கள் வர வேண்டியிருக்கு. நான் கலெக்டர் வந்து ஒரு குழு அமைத்து அந்த குழுவுடைய பரிந்துரைகளை தமிழ் வளர்ச்சித்துறை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் 5 மாவட்டங்களும் வெகு விரைவில் வந்துடும் நினைக்கிறோம். அடுத்த வாரம் திங்கட்கிழமை இதுக்காக ஒரு உயர்மட்ட குழு மீட் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதை அப்ரூவ் பண்ண உடனே வெகு விரைவில் அதுக்கு ஜிஓ போட வேண்டியிருக்கு. ரெவன்யூ துறை சார்பாக பண்ணுவாங்க. ஸோ ரெவன்யூ துறை, பத்திரப்பதிவு துறை மற்றும் மாஸ் மற்றும் ரூரல் டெவலப்மெண்ட், இந்த 4 துறைகள் தமிழ் வளர்ச்சித்துறை இணைந்து இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றன. மிக கடினமான பணியாக அதை பார்க்குறோம். நான் 5000 பேர்களுக்கு மேல் மாற்றும் ஒரு பணி இது. மொத்தம் வந்து இருக்கக்கூடிய ஒரு 80,000 பேர்கள் இருக்குது. குக்கிராமங்கள் வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா இப்போ திருப்பெயர்களை நாங்கள் மாற்றலை. இது வந்து குக்கிராமத்திலிருந்து மேலே இருக்கக்கூடிய கிராமம், ஃபிர்கா பகுதி, ஊர்பெயர், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு 5000 பேர்கள் போல் இதுவரைக்கும் மாற்றத்துக்கு வந்திருக்கு. அதை அறிஞர்கள் முழுமாக இருந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவு குறைவாக அதை மாற்ற முடியுமோ அந்த அளவு குறைவாக மாற்றுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.